குஜராத்தில் பிபர்ஜாய் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. 10 நாட்களுக்கு மேலாக அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த பிபர்ஜாய் புயல் நேற்று மாலை 5:30 மணியளவில் குஜராத்தின் ஜகாவு துறைமுகம் அருகே கரையை கடக்க தொடங்கியது. இதையொட்டி குஜராத்தின் கடையோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. புயல் நெருங்க நெருங்க அடர்த்தியாக கருமேகங்கள் சூழ்ந்து பெய் மழை கொட்டி தீர்த்தது. புயல் கரையை நெருங்கும் சமயத்தில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. இந்த அசுர காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் ஏராளமான மின்கம்பங்கள் செல்போன் கோபுரங்களும் சரிந்தன. 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகளின் வேர்க்கூரைகள் காற்றில் பறந்தன. அத்துடன் மரங்கள் விழுந்ததில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. குஜராத்தின் கடற்பகுதியில் பலத்த மழையும் ராட்சத அலைகளும் எழும்பியதால் கரையோர கிராமங்களுக்குள் கடலீர் புகுந்தது. புயல் கடக்கும் பகுதிகளில் வசித்து வந்த மக்களை மீட்பு படையினர் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைத்தனர். இந்நிலையில் அதிதீவிர புயலான பிபர்ஜாய் புயல் முழுமையாக கரையை கடந்ததும் குஜராத்தில் ஏற்படுத்திய சேதங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றன. முதற்கட்ட தகவலின்படி இந்த புயல் காரணமாக இதுவரை 22 பேர் காயமடைந்து உள்ளதாகவும் சுமார் 940 கிராமங்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.